ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் பார்த்திங் ஸ்டடி பிளானட் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து நார்மல் நம்மளுக்கு பிஎஸ்சி கோர்சஸ்க்கான அட்மிஷன் எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும் என்னென்ன கோர்ஸஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தால் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஆலிங்கை க்ளிக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி நிறையா கோர்ஸஸ்க்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் வாட் நெக்ஸ்ட் ஆஃப்டர் கிளாஸ் டுவெல்த் பிளேலிஸ்ட்டை வந்து வீடியோ முடிஞ்சு முடிஞ்சோடனே செக் பண்ணி பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம போக வேண்டிய வெப்சைட் வந்து எஸ்ஆர்எம் ஐஎஸ்டி டாட் ஏடியூ டாட் ஐஎன் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் இதில் சொன்ன சேம் வெப்சைட் தான் அங்கே போனோன்னே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வரும் அட்மிஷன் இந்தியா அப்படிங்க அப்ளை அப்ளைன்னொன்னு கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம கீழே வந்தோன்னா இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இருக்கும் ஸோ இன்ஜினியரிங் பற்றி நான் ஆல்ரெடி வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ஹெல்த் சயின்ஸஸ் இதுலேயுமே நம்ம வந்து பேராமெடிக்கல் கோர்ஸஸ்லாம் இருக்குல்ல அதுக்கான அட்மிஷன் எப்படி போடணும் அது நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நத்திங் பட் பிபிஏ இருக்குல்ல

இங்கே வந்து சீட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இங்கே போயிட்டு பிபிஏ அப்படின்னு இருக்கோ அங்கே நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நான் சொன்னால் பிஎஸ்சி கோர்சஸ் அதை வந்து சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோர்சஸ்காரை அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குல்ல ஈ அண்டர் கிராஜுவேட் அப்ளைனிருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு மேலே வந்து கேட்கும் நேமு இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பருக்கு வர ஓடிபி ஸ்டேட் சிட்டியா கோர்ஸு ஸோ இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டேரெக்டாக மேலே வந்துடும் இப்போ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்னலாம் வந்து கோர்ஸஸ் இருக்குது அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா இது எதுக்கு இந்த சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் ப்ரோக்ராம்னு சொன்னால அது எங்கே எந்த காலேஜில் அப்படின்னா எஸ்ஆர்எம் சென்னையில் இருக்க பிரான்ச் சென்னையில் இருக்க நாலு பிரான்ச்சுலேயுமே இது ஒரு ஒரு பிரான்ச்சில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கோர்ஸஸ் இருக்கும் ஓகேவா இப்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் அதை ரீஃபண்ட் பண்ணால் மாற்றாங்க அப்புறம் நான் எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் மெயில் ஐடியும் என்ன பண்ணணும் ஃபோன் நம்பரும் கரெக்டாக கொடுக்கணும் திருப்பி சேஞ்ச் பண்ண முடியாது அதுக்கு தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும் ஸோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க அப்புறம் வேற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உடனே ரெடியாக வச்சுக்கணுன்னா ஃபோட்டோகிராஃப் உங்களோட ஃபோட்டோ வந்து ஒன் எம்பி சைஸில் இவ்வளோ சைஸ் அண்ட் ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சிக்னேச்சர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் நெட் பேங்கிங் டீட்டெயில்ஸ் ஆகட்டும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டீட்டெயில்ஸும் ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு அப்படியே நம்ம வந்து இந்த சைட் பார்த்தோன்னா இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அப்படின்னா என்னென்னா லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் ஸோ சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டீஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸோ தேர்ட்டி தான் நம்மளுக்கு இன்னும் எயிட்டீன் டேஸ் நம்மளுக்கு இருக்குது அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுங்க அதனால வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் வந்து இப்படி ஒரு நா இருக்குது அப்படிங்கிறத ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இன்னும் எயிட்டீன் டேஸ் தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சீற்றம் வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு வந்து அவங்க கவுன்சிலிங் எப்போ நான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எந்த என்ட்ரன்ஸும் கிடையாது சரி என்னென்ன ஸ்டெப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நான் காமிச்சல் மேலே இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்ல ரெஜிஸ்டர் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண பண்ணணும் மெயில் ஐடி வெரிஃபை பண்ணோன்னே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் அதுக்கப்புறமேட்டு நான் சொன்ன மாதிரி தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணனும் அப்புறம் வந்து ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து மற்றபடி எலிஜிபிலிட்டி கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ்லாம் இந்த சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்டு வந்து நம்மளுக்கு டக்குன்னு வந்துடும் ஸோ ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃபர்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பிகாம் பிகாம்லேயே அவங்க வந்து நிறையா வந்து சப் பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும்ல ஸோ பிகாம் காமர்ஸ் ஜென்ரலு அது இல்லாமல் நிறைய பிகாம் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் சயின்ஸ் ட்ரீமாக தான் இருப்பீங்க ஸோ நம்ம அப்படியே கீழே போனோம் அப்படின்னா பிஎஸ்சி இருக்கும் கரெக்டாக ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குது பிஎஸ்சி பயோடெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபேஷன் டிசைனிங் ஃபிலிம் டெக் டெக்னாலஜி ஹோட்டல் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஎஸ்சி இருக்கும் ஒரு சில பேர் பிஏ இங்கிலீஷ் எடுப்பாங்க ஸோ பிஏ இங்கிலீஷ் இருக்குது பிஏ ஜேர்னலிசம் பிஏ சோஷியாலஜி அப்புறமேட்டு பிசிஏ கூட இங்கே கொடுக்குறாங்க ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இந்த சைடே நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க எவ்வளோ வந்து இன்டேக் அப்படின்னு ஐ மீன் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து சிக்ஸ்டி சீட்ஸ் இந்த பர்டிகுலர் காலேஜில் ஸோ கேடிஆர் அப்படின்னா காத்தான்குளத்தூர் பிரான்ச் அதான் இங்கே வந்து ஷார்ட் ஃபார்மாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க நம்ம வந்து அண்டர் கிராஜுவேட் தான் பார்க்கணும் ஸோ இது வரைக்கும் பாருங்கள் கீழே அது வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஓகேவா இதெல்லாம் தான் நம்மளுக்கு ப்ரோக்ராம்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறது இதுதான் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கு என்னென்ன வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு ஸோ பிஎஸ்சிலே அவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ஒரு ஆப்ஷனாக வந்து சூஸ் பண்ணலாம் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அப்படியே கீழே வந்தோன்னா என்ன இருக்கும்னா ஹவு டு அப்ளை இருக்கும் ஸோ ஹவு டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அதே திருப்பி இங்கே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒன்ஸ் வேணால் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க அட்மிஷன் க்ரைட்டீரியான்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க நான் என்ட்ரன்ஸ் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் சொன்ன மாதிரி இந்த சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்க்கு என்ட்ரன்ஸ் எதுவும் வந்து கிடையாது நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு வந்து உங்களோட அப்ளை பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க அந்த கவுன்சிலிங் பேஸஸில் தான் வந்து இங்கே சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து அவங்க சொல்லியிருக்கிறது அது நீங்களே வந்து படித்தாலே உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டிக்கு நம்ம போனோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு கோர்ஸுக்கும் ஏன்னா இப்போ டிஃப்ரெண்ட் பிகாம் இருக்குது பிசிஏ இருக்குது அப்புறம் பிஎஸ்சி கோர்சஸ் இருக்குது அதனால் வந்து ஒரு ஒரு கோர்ஸுக்கும் அவங்க வந்து இங்கே இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறோன்னா எல்லாம் எவ்வளோ டியூரேஷனும் இவங்களே கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பார்த்தோன்னா த்ரீ இயர்ஸ் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸு பயாலஜி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இப்போ பயோடெக்னாலஜி எடுத்துக்கணுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸு ஆர் வந்து என்னது ஏதோ ஒரு லைஃப் சயின்ஸ் இருக்கணும் பயாலஜி மேண்டேட்ரியாக இருக்கணும் அது தவிர ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எது வேணாலும் இருக்கலாம் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க பயோடெக்னாலஜின்னா நம்மளுக்கே தெரியும் பயாலஜி கம்பல்சரி இருக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆப்யஸ்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேண்டேட்ரியா இருக்கணும் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபேஷன் டிசைனிங் ஃபிலிம் டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா எனி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் மினிமம் அக்ரிகேட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கணும் அதெல்லாம் தான் நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இதான் நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கீங்களோ அதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்துக்கோங்க எப்படி நான் இங்கே சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீ ஸோ டியூஷன் ஃபீனு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு கோர்ஸுக்கும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ நான் இப்போ பிஎஸ்சிக்கு வந்து சொல்கிறேன் அந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா காத்தான்குளத்து பிரான்ச்சில் வந்து இது எல்லாமே பர் ஆனம் ஓகேவா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் ஓகே ஓகேவா ஸோ ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ஸோ இட்ஸ் அ மினிமல் அமௌண்ட் ஓகேவா ஸோ வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் ஃபார்ட்டி தௌசண்ட் ஒரு சிலது கொஞ்சம் வந்து ஹை எண்டாக தான் இருக்கும் ஸோ பிஎஸ்சி பயோடெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எயிட்டி தௌசண்ட் ஸோ வந்து ஒரு ஒரு கோர்ஸுக்கும் மாறும் அதனால் நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ப நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்துக்கோங்க எந்த காலேஜ் அப்படின்னு நம்மளுக்கு எங்கள் மேலே கொடுத்துருக்காங்க இது பர் ஆனம் ஃபீஸ் ஓகேவா ஸோ அதனால் வந்து டீட்டெயிலாக நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து நம்மளுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் இது இல்லாமல் நம்மளுக்கு வேறு என்னென்ன ஃபீஸ்லாம் வரும் அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸோ ட்ரான்ஸ்போர்ட் ஃபீஸ் இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் ஒன் டைம் நான் ரீஃபண்டபிள் அண்ட் நான் Transferable registration fee of 10,000 for all programs with an annual fees of 1 lakh and above. ஸோ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்ல ஸோ ஐ மீன் அட்மிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை நீங்கள் டென் தௌசண்ட் வந்து பே பண்ணணும் ஆனுவல் ஃபீஸ் எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் வந்து ஆனுவல் ஃபீஸ் வந்து ஒன் லேக் இருக்கோ ஒன் லேக் அண்ட் வந்து அபோவாக இருக்கோ அதுக்கு டென் தௌசண்ட் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க ஒன் லேக்குக்கு கீழே ஆனுவல் ஃபீஸ் இருக்கவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை ஃபைவ் தௌசண்ட் கட்டணும் ஸோ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டென் தௌசண்ட் ஆர் ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் ஹாஸ்டல் அதெல்லாம் சேர்க்காம இது ஒன்லி பியூர்லி டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான் ஓகேவா அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸ் ஒன்று இருக்கும் ஸோ ஸ்காலர்ஷிப்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு இந்த மற்ற கோர்ஸஸ்க்கு தான் ஸ்காலர்ஷிப் அதிகமாக இருக்கும் இந்த எஸ்ஆர்எம்ஜே ட்ரிபிள் ஏழு திபிஇக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமும் இங்கே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதான் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ்க்கு இதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இப்போ நம்ம இன்னொரு கோர்ஸ் என்ன ஆஃபர் பண்ணுறாங்கிறத பார்த்துருவோம் ஸோ நம்ம சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் பார்த்துட்டோம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஐ ஹோப் அதுக்கப்புறமேட்டு ஹோட்டல் அண்ட் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட் அண்டர் கிராஜுவேட்ஸ்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ வந்து இதுவுமே ஹோட்டல் அண்ட் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் இது எல்லாம் ஆஃபர் பண்றாங்கன்னா சென்னையில் காத்தான்குளத்தூர் பிரான்ச் வடபழனியில் இருக்க ஒரு பிரான்ச் அப்புறம் டெல்லியில இருக்க ஒரு பிரான் ஸோ இதுக்கு வந்து இது வந்து ரெகுலர் மோடில் தான் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் டூ வந்து எலி முடிச்சிருக்கோங்க எலிஜிபிள் அதுக்கப்புறமேட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறமேட்டு இதுதான் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து சைட்டு இங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல் நான் போன இறக்குன்னு சொன்ன மாதிரி ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் அதெல்லாமே கொடுக்கணும் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ண முடியாது அதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட் டே இதுக்கு தேர்ட்டி இயர் தான் எக்ஸாம் எதுவும் கிடையாது டேரெக்டாக தான் வந்து எடுத்துக்குவாங்க ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணுறீங்க ஃபார்ம் வரும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை ஃபில் பண்ணுங்கள் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டுங்க அப்புறம் ஃபோட்டோவும் வந்து சிக்னேச்சரும் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஸோ அதுக்கு நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி அண்ட் வந்து டியூஷன் ஃபீஸ் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம எலிஜிபிலிட்டிக்கு போனோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க என்ன கோர்சஸ்னா பிஎஸ்சி ஹோட்டல் அண்ட் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட் டென்த்து முடிச்சிருக்கணும் மினிமம் அக்ரிகே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் எனி குரூப் ஓகேவா நெக்ஸ்ட்டு டியூஷன் ஃபீஸ் அது டியூஷன் ஃபீஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு ஸோ இதிலே தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தாலும் இங்கே பாருங்கள் பிஎஸ்சி ஹோட்டல் அண்ட் கேட்ரிங் மேனேஜ்மெண்ட் எயிட்டி தௌசண்ட் ஓகே ஸோ வந்து இதுதான் நம்மளுக்கு இந்த இதுக்கான ஃபீஸு